வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ். உங்ககிட்ட பேசுறது விமலா. விக்ரமாதித்தன் கதைகள் பதுமைகளில் 23வது பதுமையான அபராஜிதவல்லி பதுமை சொன்ன கதையை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விக்ரமாதித்தனின் நாடார மாதம் முடிந்து காடார மாத ஆட்சியின் போது அவன் வெகு தூரம் நடந்த களைப்பில் ஒரு பாலடைந்த பெரிய மண்டபத்தில் தங்கினான். அப்போது விக்ரமாதித்தனை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் மண்டபத்துக்குள் வந்து கூடின. அப்பறவைகளுள் முதல் பறவையான கருடன் பிற பறவைகளிடம், நமக்கு துன்ப காலம் எப்போதுதான் முடியுமோ? தினம் தினம் நம்மில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் செத்து கொண்டிருக்கிறோம். இப்படியே போனால் இன்னும் சில நாட்களில் நமது இனமே அழிந்துவிடும் என்றது. கருடனின் வார்த்தையை கேட்ட ராஜாளி ஒன்று, அந்த அரக்கனின் கொட்டத்தை நம்மை போன்ற பலசாலியான பறவைகளாலேயே அடக்க முடியவில்லை என்றால் நம்மை விட சின்னஞ்சிறிய பறவைகள் என்ன செய்யும்? மேலும் இனி நம்மை காக்க யார்தான் உள்ளார் என்று வருத்தத்துடன் கூடியது. பிறகு இன்னொரு பறவையான கழுகு, எங்கு போனாலும் அந்த அரக்கன் நம்மை விடமாட்டான். அவனுக்கு தினமும் 1000 பறவைகள் தேவை. அதனால் நாம் அனைவரும் இன்னும் சில நாட்களில் இறக்கத்தான் போகிறோம். அதுதான் நமது விதி என்றது. ஓரிடம் உண்டு, அதுதான் உஜ்ஜயினி மகாகாளிபுரம். அங்கு போய்விட்டால் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அங்கே விக்ரமாதித்ய மகாராஜா உள்ளார். அவர் பசுவை விரட்டி வந்த புலியை தனது வாளால் வெட்டி வீழ்த்தியவர். அந்நிகழ்ச்சியை நம்மில் சில பறவைகளும் கண்டுள்ளனர் என்று கூறி முடித்தது இன்னொரு பறவை. உடனே அதில் ஒரு வயதான பருந்து, நீங்கள் விக்ரமாதித்ய மகாராஜாவை தேடி உஜ்ஜயினி நகரம்தான் போக வேண்டும் என்பது இல்லை. நமது நல்ல நேரம், அவர் இங்கு இப்போது இந்த மண்டபத்திலே இருக்கிறார் என்றது. உடனே அந்த பருந்தின் வழிகாட்டுதலின்படி எல்லா பறவைகளும் மண்டபத்தில் அமர்ந்து இருந்த விக்ரமாதித்தனை அடையாளம் கண்டு ஒன்று கூடி தங்களை காப்பாற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டன. விக்ரமாதித்தன் பறவைகளின் பாசையை கூட நன்கு அறிந்தவன். பறவைகளிடம் அனைத்து விவரங்களையும் கேட்டான். அப்போது பறவைகள் அனைத்தும் அந்த வனத்தில் தங்களுக்கு அரக்கனால் தினம் தினம் ஏற்படும் ஆபத்தை பற்றி எடுத்து உரைத்தன. அத்துடன் அந்த அரக்கன் இருக்கும் இடத்தையும் விக்ரமாதித்தனுக்கு காட்டிக் கொடுத்தன. அப்பறவைகளுக்கு அபயம் அளிப்பதாக வாக்கு கொடுத்த விக்ரமாதித்தன் வேதாளத்தின் மீது ஏறி அரக்கன் இருக்கும் இடத்தை அடைந்து அவனை வெட்டி வீழ்த்தி பறவைகளை காத்தான் என்று கதையை கூறி முடித்த அபராஜிதவல்லி பதுமை போஜராஜனிடம், எங்கள் அரசர் விக்ரமாதித்ய மகாராஜாவைப் போலவே எந்த உயிருக்கு ஆபத்து நேர்ந்தாலும் ஓடிப்போய் பாதுகாக்கும் பண்பு உம்மிடம் இருக்குமே, ஆனால் நீரும் அடுத்த படிக்கு செல்லலாம் என்றது. அப்பண்பு என்னிடம் இயல்பாகவே உள்ள பண்புதான் என்று கூறிய போஜராஜன் அடுத்த படிக்கு கால் வைத்தான். அப்போது 24வது படியில் இருந்த மனோரஞ்சிதவல்லி பதுமை போஜராஜனிடம் விக்ரமாதித்தனின் குறிப்பறிந்து தானம் செய்யும் குணத்தை பறைசாற்றும் விதத்தில் அவனது வாழ்வில் நடந்த இன்னொரு கதையை எடுத்து குறித்தது. அந்த கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.